குட் மார்னிங். எக்ஸைன்ஸ் வந்து 1.6ல் ஃபஸ்ட்டு சம்மர் ஜஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட். ஸோ ரேங்க் மெத்தடில் வந்து பாசிபிள்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் சிஸ்டம் இஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ரோவை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ 1 - 1 - 2, நெக்ஸ்ட் வந்து 2 - 1 - 4, நெக்ஸ்ட் வந்து 4 - 1 - 1. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னா எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு இதில் வந்து 2 - 7 - 4. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டிக் பேர் வந்து என்னது அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஏபி ஈக்குவல் டு சேம் ஈக்குவல் டு 1 - 1 - 2, 2, நெக்ஸ்ட் வந்து 2 - 1 - 4 - 7, நெக்ஸ்ட் வந்து 4 - 1 - 1 - 4. இது வந்து ஏபிங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை வந்து எக்கலன் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எக்கலன் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு டேம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ அந்த வேல்யூ இருக்கிறதுனால அதை அப்படியே ரைட் பண்ணிக்குவோம். செகண்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 0 வரும். ஸோ இது 0 வரணும்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ R2 - R2 -, ஏன்னா இருக்கா 2 இருக்கு, அப்போ 2 R1. இப்போ R2 - 2 R1 4th வந்து ரைட் பண்ணுவோம். 2 - 1 - 4 - 7, நெக்ஸ்ட் வந்து R1 வந்து 2 மட்டும் பண்ணுவோம். 2 - 2 - 4 - 4, மைனஸ் பண்ணதுனால சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ 0 - 3 - 0 - 3 0 - 3 - 0 - 3. நெக்ஸ்ட் வந்து R3 - 2, இந்த ஃபஸ்ட்டு R3 வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 0 வரணும், ஆனால் 4 இருக்குது. அப்போ R3 - R3 - 4 R1. ஸோ R3-ஓட வேல்யூ வந்து 4 - 1 - 1 - 4. நெக்ஸ்ட் வந்து 4 மட்டும் பண்ணுவோம். 4 - 4 - 8 - 8. இப்போ வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்னா 0 - 3 - 7 - 4 0 - 3 - 7 - 4. நெக்ஸ்ட் ஏபி ஈக்குவலன் ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ வந்து அப்படியே ரைட் பண்ணிக்குவோம். இப்போ 1 - 1 - 2 - 2, செகண்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 0 - 3 - 0 - 3, தேர்ட் ரோவை வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா செகண்ட் டேம் வந்து 0 வரணும். தேர்ட் ரோவில் செகண்ட் டேம் வந்து 0 வரணும். இப்போ செகண்ட் டேம் 0 வரணும்னா செகண்ட் ரோவை பாருங்கள், அங்கேயும் 3 - 3. அப்போ R3 - R3 - R2 அப்படியே வந்து மைனஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ 0 - 0 - 7 - 0 அப்படிங்கும்போது -7, இங்கே வந்து -7. ஸோ இப்போ வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வந்து எக்குவலன்ட் ஃபார்மில் இருக்கு. த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் எக்குவலன்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கலான் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து ரோ ஆஃப் ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபியோட ரேங்க் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ ஏபியோட ரேங்க் ஃபைண்ட் பண்ணும்போது
rank அப்படிங்க வந்து number of non-zero rows அப்போ 3 வந்துரும் next row of a ஓட value வந்து என்ன வந்துனா 3 னு கிடைச்சது row of ab equal to row of a equal to 3 equal to number of unknown number unknowns number of number of unknowns னா நம்ம find பண்ணக்கூடிய value x y z so x y z 3 இதுவும் வந்து என்னன்னா 3 இருக்கறனால இப்போ எல்லாமே ஈக்குவலா இருக்கறனால the given system first வந்து row of a b equal to row of a row of a b equal to row of a அப்படிங்கும்போது the given system is consistent நெக்ஸ்ட் வந்து என்ன போல பாத்தீங்கன்னா 3 னு வந்துருக்கு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படிங்கும்போது இட் ஹஸ் ஒன் சொல்யூஷன் இட் ஹஸ் ஒன் சொல்யூஷன் ஸோ ஒன் சொல்யூஷன் அப்படிங்கும்போது இந்த சொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணோம் ஸோ சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணதுக்கு லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸில் வந்து ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு என்ன வந்ததுன்னா டூ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செகண்ட் செகண்ட் ரோவில் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்கா அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ இங்கே த்ரீ ஒய் இசட் வந்து ஜீரோவாக இருக்குது அப்போ ஈக்குவல் டு த்ரீ நெக்ஸ்ட் வந்து எக்ஸு ஒய் ஜீரோ அப்போ மைனஸ் செவன் இசட் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஸோ இது கேன்சல் ஆகிரும் அப்போ இசட் ஈக்குவல் டு செவன் பை செவன் ஈக்குவல் டு ஒன்று ஸோ இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை த்ரீ ஈக்குவல் டு ஒன் ஒய்யோட வேல்யூ ஒன்று இசட்டோட வேல்யூ ஒன்று ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா ஒன்று ப்ளஸ் டூ இன்ட்டு இசட்டோட வேல்யூ ஒன்று ஈக்குவல் டு டூ ஓ எக்ஸு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிதுன்னா ஒன்று கிடச்சிது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று இசட் ஈக்குவல் டு ஒன் தேங்க்யூ